வணக்கம். வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட்டு, ட்ரீ கிளைம்பர் மிஷின், தென்னை மரம் ஏறும் கருவி. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிறது வந்துட்டு ரெண்டு, உங்களுக்கு ஒவ்வொரு காலில் ரெண்டு காலையுமே ஒவ்வொன்று மாட்டிட்டு, அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து சேஃப்டி பெல்ட்டு. இதை நீங்கள் உங்களை சுற்றியும் போட்டுக்கலாம், மரத்தை சுற்றியும் போட்டுக்கலாம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி, கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரி மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் முன்னோடியாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வந்து பார்த்தோம்னா, ஒரு சாஃப் கட்டர், மில்கிங் மிஷின், ப்ரஷ் கட்டர், பவர் வீடர்ஸ், இது மாதிரி ஆடு மாட்டு பண்ணைக்கு தேவையான இயந்திரங்கள், அப்புறம் களை எடுக்கும் இயந்திரம், அப்புறம் விவசாயத்தில் நெல் விதைக்கிற நெல், மற்ற விதைகள், எல்லா விதையுமே விதைக்கிற கருவியிலிருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் மிஷின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மில்க் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, டைரி ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, கோகோனட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ட்ரோன் டெக்னாலஜிஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம இப்போ மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஓவரால் ரேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் இது வரைக்கும் நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக வீக்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரீ கிளைம்பர் மிஷினை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவிலே வந்துட்டு தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம தென்னை மரம், தென்னை விவசாயம் நம்ம அதிகமாக பண்ணுறோம். சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எடுத்துட்டோம்னா, இந்த மூணு ஸ்டேட்லேயுமே தென்னை விவசாயம் நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணுறோம். அதில் இந்த ஒரு சின்ன டூல், சின்ன எக்யூப்மெண்ட்னு சொல்லலாம், டூல்னு சொல்லலாம், இது வந்து தென்னை மரம் ஏறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தென்னை மரம் ஏறுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அவங்க இந்த மாதிரி மிஷின்ஸ் அவங்களே கேட்குறாங்க, இப்போ எனக்கு இந்த மிஷின் வாங்கி கொடுங்க, அப்போ தான் நான் ஏறுறேன். அந்த லெவலுக்கு மிஷினரிஸோட அடாப்ஷன் வந்துட்டு ஃபார்மர்ஸ் மத்தியிலையும் சரி, அவங்க ஆளுங்க மத்தியிலையும் சரி வந்துடுச்சு. ஸோ இந்த மிஷினில் மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் இந்த மிஷினில் விலையை கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மிஷின் உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இல்லை ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான எக்யூப்மெண்ட்டு. இந்த ரெண்டு SS ராட் இருக்குது, GI ரோப் இருக்குது, அப்புறம் இந்த ரப்பர் இது இருக்குது, இது மட்டும்தான் இந்த யூனிட்டில் இருக்குது. பட் நீங்கள் இன்றைக்கி நீங்களே ஆன்லைனில் எடுத்துகிட்டு ஒரு 5 கம்பெனி நெட்டில் விசாரிச்சிங்கன்னா, 5 பேர் 5 விதமான ரேட் சொல்லுவாங்க. எப்படி இருக்கிறது ஒரு 4 ஐட்டமு, 5 கம்பெனி எப்படி 5 விதமான ரேட் சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ராடு வந்து SS-ல 10 mm ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். பட் மார்க்கெட்டில் 6 mm-லேருந்தே ராடு போடுறாங்க. இந்த ஒரு மிஷின், மற்ற எந்த மிஷினில் நீங்கள் தரத்தை கம்மி பண்ணாலும் மிஷின் தான் ரிப்பேர் ஆகும். பட் இந்த ஒரு பொருளை நீங்கள் தரத்தை கம்மி பண்ணிங்கன்னா, நீங்கள் தென்னை மரம் 20 அடி ஹைட்டில் இருக்கிறீங்க, இந்த பொருளோட தரக்குறைவுனால நீங்கள் அங்கிருந்து விழுந்தால் யார் பதில் சொல்லுவாங்க? ஸோ இந்த ஒரு பொருளில், நாங்கள் எந்த ஒரு பொருளுமே தரத்தை கம்மி பண்ணுறதில்ல, குறிப்பாக இந்த பொருளை தரத்தை வந்து நாங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா இதில் நம்ம கிடைக்கிற 100-50 ரூபாய்க்காக இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால இதை நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக இருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுறது 10 mm SS ராடு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹை குவாலிட்டி GI ரோப் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த ரப்பர் இதுவும் ஹை குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிரேட் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் 5 விதமான கம்பெனிஸ் 5 விதமான ரேட் எப்படி சொல்ல முடியும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 10 mm, 6 mm, 8 mm போட்டால் வெயிட் கம்மியாகும். அதே மாதிரி இந்த பட்டாவை வெயிட் கம்மி பண்ணால் வெயிட் கம்மி பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ மொத்த வெயிட்டை கம்மி பண்ணால் மட்டும்தான் ப்ராடக்ட் வெயிட்டை கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது GI ரோப். GI ரோப் வந்துட்டு நம்மளுக்கு ஹை குவாலிட்டி ப்ளஸ் நமக்கு ஒரு ஹை சேஃப்டிக்காக நம்ம GI ரோப் யூஸ் பண்ணுறோம். ஸோ GI ரோப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது மெட்டீரியல் ரோப் போட்டால் ரேட்டை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி இதுவும் புதுசாக போடாமல் பல செகண்ட் ஹேண்ட் வாங்கி போட்டாலும் ரேட் கம்மி பண்ணலாம். இந்த மூணு விஷயந்தான் இந்த ப்ராடக்ட்டில் ரேட்டை கம்மி பண்ண முடியும். ரேட்டை கம்மி பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ரேட்டை கம்மியாக உங்களுக்கு கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் வாங்குற எல்லாத்துக்குமே நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, சேஃப்டி பெல்ட் செட்டு வாங்கிக்கோங்க. இது கட்டாயம் கிடையாது, சேஃப்டி பெல்ட் வேணுன்னா வாங்கிக்கலாம், சேஃப்டி பெல்ட் இல்லாமல் நீங்களும் யூஸ் பண்ணலாம். சேஃப்டி பெல்ட் வாங்கினீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் உங்களை சுற்றியும் ஒரு ரோப் கட்டிக்கலாம், மரத்தை சுற்றியும் கட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மேலே ஏறுறப்ப இந்த மிஷின் ஏதாவது ஃபால்ட் ஆனாலும் நீங்கள் கீழே விழுக மாட்டீங்க, யூஆர் 100% சேஃப். உங்கள் சேஃப்டிக்காக தான் இந்த சேஃப்டி பெல்ட்டில் ஃபுல் கிட்டோட நம்ம கொடுக்குறோம். நம்ம ரெக்கமெண்டும் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ்க்கு, இந்த மிஷினில் நம்ம ஒரு 100-200 பார்க்காம, ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறனால நீங்கள் சேஃப்டி பெல்ட்டும் வாங்கிக்கோங்கிறத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த மிஷினும் இந்த சேஃப்டி பெல்ட் இந்த ஃபுல் செட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே ஸ்ட்ரிப்லேயே வந்துட்டு நம்ம சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அந்த சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்சல் சர்வீஸில் நம்ம உங்களுக்கு நியரஸ்ட் பார்சல் சர்வீஸில் நம்ம அனுப்ப முடியும். நம்மளோட மெயின் அட்வான்டேஜே வந்துட்டு நாங்கள் எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸுமே அக்செப்ட் பண்ணுறோம்.
கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெபிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறோம், யூபிஐ பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம், செக் அக்செப்ட் பண்ணுறோம், நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம், கேஷ் டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா விதமான பேமெண்ட் மெத்தட்ஸுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஏதோ ஒரு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பார்சல் சர்வீஸில் இந்த மிஷினை நாங்கள் அனுப்பிச்சுட்ருவோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சுட்ருவோம். இல்லை உங்களுக்கு அப்பையும் டவுட் இருந்தால் வீடியோ காலையும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பொருளை மட்டும் இல்லைங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருள், விவசாயம் சம்மந்தப்பட்டன்ட்டு இல்லை, மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கான தரத்துக்கான ரேட்டு தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் தர குறைவான பொருள் வாங்குறதும் உங்கள் விருப்பம்தான், தர அதிகமான பொருள் வாங்குறதும் உங்கள் விருப்பம்தான். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் எப்போயுமே ரேட்டிங் ஒன்று மட்டும் பார்க்காம தரம், எத்தனை நாள் அந்த பொருள் உங்களுக்கு உழைக்கும், இது வந்து மற்ற பொருளில், பட் இந்த பொருளில் வந்துட்டு தரத்தை மட்டுமே பார்த்து வாங்க. ஏன்னா இது வந்து டைரெக்டாக உங்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் நீங்கள் ரிப்பேரோ எது வந்தாலும் மற்ற மிஷின்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை எதுவுமே அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பொருள் வாங்குறப்ப ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே கேட்டு வாங்க. நீங்கள் என்றைக்கி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்குறீங்களோ அன்றைக்கி தான் அந்த தயாரிப்பாளர் வந்து அவரோட தரத்தை மேம்படுத்திக்க முடியும். ஸோ முடிந்தளவுக்கு அதிகமான கேள்விகளை கேட்டு பொருட்களை வாங்கணும்னு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம்.